இன்னைக்கு மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? ஆர்ஆர் தான். ஆனாலும் அஸ்வின் இருக்காருன்றனால ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். என் சைடுல இருந்து ஹோம் கிரவுண்ட் கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர். கேகேஆர் கேகேஆர் நான் ஆர்ஆர் சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு அப்போ கேகேஆர் இருக்க மாட்டேன். நீங்க ஒரிஜினலா யார் சப்போர்ட்டர்? சிஎஸ்கே. சிஎஸ்கே வா அப்படி வாங்க. சார் நெக்ஸ்ட் இயர் வந்து தோனி விளையாட மாட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல இன்னும் 3 மாசத்துல சொல்றாருன்னு சொல்றேன்னு தான் சொல்றாரு. அதனால கண்டிப்பாக விளையாடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஜடேஜா, ருத்ராஜ், தோனி, 4வது இடத்துல தோனி வைங்க, 3வது இடத்துல வந்து கான்வே. ஆர்ஆர்க்கு ஏன் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அப்படிலாம் இல்லை, அஸ்வினுக்காக மட்டும்தான் இன்னைக்கு. நடராஜா, நடராஜனா இல்லை அஸ்வினான்னாக்கா அஸ்வினுக்கு ப்ரிஃபரன்ஸ். இதுவும் இன்னொன்று, சிஎஸ்கே இங்கே சென்னைன்றது ஹோம் கிரவுண்டுன்றனால நம்ம கோலிக்கும் சப்போர்ட்டர் தான். ஏன்னா இந்தியன் டீம்ன்றனால இவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் தான். கண்டிப்பாக ராஜஸ்தான் தான் வின் பண்ணுவோம். ஏன்னா சஞ்சு சாம்சன் இருக்கார்ல, அவங்க தான் நம்ம ஹீரோ. என்ன காம்படிஷன்? இது வரைக்கும் நம்ம விளையாடின மேட்ச் எல்லாம் பார்த்துருக்கோம். எங்களை லாஸ்ட் மேட்ச் தான் நாங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கோம். அதான் அதை நாங்கள் பிடிச்சிட்டோம்ல, அதான் பெங்களூர்ல வச்சு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம்ல, அவ்வளோதான். ஃபைனல்ஸில் கண்டிப்பாக ராஜஸ்தான் தான் வின் பண்ணுவோம். இன்னைக்கு மேட்ச் டி ஷர்ட் போட்டு வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டா எப்படிங்க? அப்சல்யூட்லி ஆர்ஆர் தான். அஸ்வின் அண்ணா தான் இங்க கெத்து காட்ட போறாரு. 4 ஓவர் போட்டு. நோ 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 நோ. ஹலோ, இல்ல சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே ஃபேனா? சிஎஸ்கேவும் பிடிக்கும், சரச்சும் பிடிக்கும். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து ஆர்ஆரோட ஆர்ஆர் எதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னா, ஆர்சிபியை போட்டு கிழிச்சதுனால நாங்கள் ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணுறோம். ஆமாம். ஏன் என்னங்க நீங்கள் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக எவ்வளோ மன வருத்தப்படும் தெரியுங்களா? ஆக்சுவலி சிஎஸ்கே ஃபேனு நாங்கள் கலாய்ச்சிருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து ஈசாலா கப் நம்பி அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி கலாய்ப்போம். ஆனால் கூப்பிட்டு வச்சு பிடிச்சி இழுத்து, டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சிஎஸ்கே லாயல் ஃபேன், சிஎஸ்கே ஃபேன் எல்லாருமே லாயல் ஃபேன். இந்த மாதிரி அநியாயத்துக்கு வந்து பேர்டு வார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸ்டேடியத்தில் பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப மனசளவில் வெந்து போய் தான் நான் இந்த டிஷர்ட்டை போட்டிருக்கேன். ஆமாம். அதனால் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஆர்ஆர் ஜெயிக்குது. ஏன்னா பங்காளியை அங்கே பங்காளியை அங்கே வச்சு செஞ்சதுனால இப்போது இங்கே வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆர்ஆருக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம், ஃபைனல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். கேகேஆர் இல்லை, யார் வந்தாலும் ஆர்ஆர் தான் இங்கே வந்து ஃபைனலில் ஆர்ஆர் தான் ஜெயிக்க போகுது. அஸ்வின் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க போகிறாரு. கண்டிப்பாக மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம சேட்டா சஞ்சு சாம்சன் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக செஞ்சுரி அடிப்பாருன்ற நம்பிக்கையோட வந்திருக்கேன். அடிக்க மாட்டார், அடிப்பார். அடுத்த வருஷம் தோனி ஆடுவாருன்னு நினைக்கிறீங்க? ஒய் நாட், ஏன் அவரு தான் எதுவுமே சொல்லியே. இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இல்லை, இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதனால் வந்து தலை வந்து சும்மா வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து ஆடினாலும் ஓகே தான். இல்லை எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, தலை கீப்பிங் நிற்கணும். கீப்பிங் நின்னா அது ஒரு கெத்து. என்னென்னா மேன் பிஹைண்ட் த ஸ்டம்ஸ் வந்து மொத்த ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளவே வந்து அங்கே தான் சுவிட்ச் இருக்கும். ஸ்டம்புக்கு பின்னாடி நின்னார்னாவே போதும், அங்கே நம்ம ரன் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட இம்பாக்ட் பிளேயராக வந்தார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே லாஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் ஆர்சிபி கூட சொல்கிறீங்களா? ஆர்சிபி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் நடந்துச்சு, அதனால் லாஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி எங்களோட இயராக தான் இருக்கும். கம்பல்சரி எப்போவுமே நாங்கள் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கப்படிப்போம். அதேமாதிரி இந்த வருஷமும் எங்களுக்கு வந்து போயிடுச்சு, நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி வந்து கப்படிப்போம். ட்வெண்ட்டி ஃபைவ்ல கப்படிப்போம். தோனி வருவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வருவார். வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி ரைனாவும் அதை தான் சொன்னார். ஸோ கம்பல்சரி தலை விளையாடுவார். அது மேபி அந்த மேட்ச் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு ஸ்டேடியத்துக்கு வரல, மேபி அந்த ஃபேன்ஸ்குள்ளே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். பட் அவங்க பிளேயர்ஸ்குள்ளே எப்படி இருக்காங்கன்னு தெரியல, அது பொறுத்து தான் பார்க்கணும். தோனி அதை பற்றி எதாவது பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். அதனால தான் அவங்க லாஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்தமாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது ரொம்ப தப்பு. இதுமாதிரி சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கப்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க, ஆல்மோஸ்ட் 5-6 கப் அடிச்சிருக்காங்க. பட் அவங்க அந்த ஆட்டிடியூட் காட்டலை. இப்போ ஆர்சிபி இந்த ஒரு டைம் தான் அதுவும் குவாலிஃபயரில் உள்ளே வர, அந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்டேட்ஸ் உள்ளே வர்றதுக்கே அவங்க அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அது ரொம்ப தப்பு. அதை அவங்க மாற்றிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஸ்குவாடே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. பட் சம்டைம்ஸ் அந்த பிளேயர் மேலே அவங்க பேக் பண்ணால் தான் அதோட இது தெரியும். அது பார்க்கணும். ஸோ அதை பற்றி கரெக்டாக தெரியல. பட் இவங்க இது இருக்கிற பிளேயர்ஸ் பேக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி, பார்ப்போம். ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் டுடேஸ் மேட்ச்? ஐயோ, இங்கே ஏதாச்சும் பேசுகிறாடி. இல்லை, தமிழ்லேயே பேசுங்க. இன்னைக்கு மேட்ச் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர்
ஃபைனல்ல யார் வின் பண்ணுவாங்க? ஃபைனல்ல கேகேஆருக்கு வாய்ப்பு இருக்கு. கேகேஆருக்கு வாய்ப்பு தான் இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆர்ஆர்க்கு இது நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்கனா அவங்க அடிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச டீம் எந்த டீம்? நீங்க யார்? நாங்க சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஃபாலோவர். சிஎஸ்கே வாசிரோம். அப்ப சிஎஸ்கேக்கு ஆர்சிபிக்கு நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. இல்ல அது ஓகே, அது அப்படி இது ரூடா பிகே பண்ணிருக்க தேவையில்ல. அது ஃபேன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரூடா பிகே பண்ணிருக்க தேவையில்ல. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் பண்ணது இல்ல. வந்திருக்கல்ல இவனுங்க தான் பண்ணது. கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இன்னைக்கு சொல்லிருக்காங்க தலைவர். நாட் என்ற வார்த்தை சொல்ல மாட்டாரு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பா சொல்லுவாரு. சொல்லுவாரு. அவர் ஒரு வீடியோவா போட்டு சொல்லுவாரு. அப்போ 2025ல ஐபிஎல்ல தலைய பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம். 2025ல தோனி வந்து ஆடுவாரா ஆட மாட்டாரா? ஆடாரு. ஆடுவாரு. ரிட்டையர்ல ஆக மாட்டாரு. ஆமா. ஜடேஜா, பத்திராணா. ஜடேஜா, பத்திராணா. யார் யாரெல்லாம் நல்லா ஆடுறாங்களோ வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் உள்ள ஒற்றுமை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, விராட்டும் டோனியும் ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஓகே. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா? அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டையெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆ, அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் முன்னாடிலாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. விளாடணும், என் விஷயம் விளாட்னா நல்லாயிருக்கும். விளாட்லாம். இந்தியாக்கே சப்போர்ட் பண்ணுவேன். இந்தியாக்கே சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்போ விராட்லாம் வந்து டீம் கிடையாது. அதெல்லாம் இல்லை, ஒன்றா சேர்ந்தாடுறாங்க. இந்தியாக்கே சப்போர்ட் பண்ணுறேன். இது எப்படி பார்க்குறதுன்னா அவ்வளோ இதாக இல்லை. இல்லைக்கா, இந்த இயரும் இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி கான்ட்ரவர்சி போயிருந்ததில் இந்த இயர் போயிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி வந்து சிஎஸ்கே ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே ஆர்சிபி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து இது ஃபுல்லாக போயிட்டுருக்கப்போ சிஎஸ்கே ஆர்சிபின்றது ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு மேட்ச்சு. ஸோ அதில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ணிடலாம். ப்ளே ஆஃப் போயாச்சு. ப்ளே ஆஃபில் வந்து ஓவர் ஆட்டிடியூடு இல்லைக்கா. நாங்களும் எங்களாலையும் முடியும்டா, நாங்களும் அடிப்போம். இல்லைக்கா, ப்ளே ஆஃப் வரைக்கும் போனோம். நான் ப்ளே ஆஃப் வரைக்கும் போனதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டோம். நாங்கள் ரொம்ப செலிப்ரேஷன் வேறு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தான் காரணம்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஆட்டிடியூட்லாம் இல்லை, எங்கள் டீம் எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் டீம் அது ஆட்டிடியூட் காட்டியிருக்காக்கா, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை தானே, ஈ சாலா கப் நம்மதே ப்ரோ, நெக்ஸ்ட் சாலா கப்பும் நம்மதே தான், அதுக்கு அடுத்த சாலா கப்பும் நம்மதே தான். எத்தனை வாட்டி இருந்தாலும் சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி ஆர் வின் ஆர் லாஸ் ஒட்டவர் ஆர்சிபி. ஆக்சுவலி வந்து நம்ம டிஎன்பிஎல்னு நம்ம நடத்துறதுனால தமிழ்நாட்டில் நிறைய பிளேயர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நம்ம எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆரே எடுத்துக்கங்க, நாலு பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லாமே எல்லா ஆர்சி கேகேஆர் எடுத்துங்க, கேகேஆரில் தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லா எல்லா டீம்லேயும் தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து இந்த ஷஃபுல் பண்ணும்போது புதுசாக நம்ம சென்னைக்கு எடுக்கிறவங்க வந்து நம்ம சொந்த மண்ணில் ஆள் இருக்கிறவங்க வந்து ஒரு அக்ரஷனாக இருக்கும். அதனால் இந்த நாலு பிளேயர் ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் தமிழ் பிளேயர்ஸ்க்கு சிஎஸ்கே டீம் நிர்வாகம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அது எதிர்பார்க்குறோம். எஸ்ஆர்எஸ் தான், கன்ஃபார்மாக எஸ்ஆர்எஸ் தானே? எஸ்ஆர்எஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா என் அப்பாவுக்கு காம்படிஷனாக நான் இருக்கேன், அதனால தான் இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கும். பேட் கமின்ஸ் இது அங்கே இருக்கார் பாருங்க, பேட் கமின்ஸ். தோனி, தோனி ரொம்ப பிடிக்கும்னா எப்படி சொல்கிறது தெரியலையே. ஆர்சிபி கூட தோத்துட்டாங்கல்ல சிஎஸ்? ஒன்றும் இல்லை, ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆமாம், வருத்தமாக இருக்குது. ஆனால் எதுவும் இல்லை. ஓகே, ஆனால் நெக்ஸ்ட் ஐபிஎல் கண்டிப்பாக ஜெயிப்போம். விளையாடுனா சான்ஸ் இருக்குது. நான் தோனி ஃபேன் தான், பட் இன்றைக்கி ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணணும். ஆர்ஆர் ஏன் ஆர்ஆர் சப்போர்ட் பண்ண போகிறீங்க? அஸ்வின்னா பிடிக்கும், அஸ்வின் ஆடுறாரு. அது இல்லாமல் ரொம்ப பேசினே வந்தாங்க, ஆர்சிபி வர நாக் அவுட் பண்ணி அமிச்சிருக்காங்க ஆர்ஆர். அதனால ஆமாம், நிச்சயமா நெக்ஸ்ட் இயர் வந்து தோனி விளையாடுவாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவரும் மனுஷன் தானேங்க, எவ்வளோதான் கஷ்டப்படுவார் அவரும். ஃபேன்ஸுக்காக அவர் வந்து விளையாட மாட்டாரா? இந்த வருஷம் விளையாடுறாரு அது போதாதா தெரில. ஆனால் எனக்கு கஷ்டம் தான் தோணுது. ருத்ராஜ், ஜடேஜா, அடுத்து ரச்சின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் பத்திரானா. ஆர்சிபி டீமை குறை சொல்ல மாட்டேன் நான். அவங்க ஃபேன்ஸு ரொம்ப பண்ணிட்டாங்க நீ ஸ்டேடியத்துக்கு வெளில. அவங்க ஜெயித்தாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். வெளில சும்மா போகிறவனுக்கு சண்டை கிழிக்கிறது, சிஎஸ்கே பஸ் வரும்போது வம்புழுக்கிறது, அதெல்லாம் தப்பு. அதுக்கு நல்லா வாங்கி கட்டினாங்க அவங்க அடுத்த மேட்ச்சு. இன்றைக்கி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, தப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வரல, இங்கே வந்திருந்தாங்கன்னா சொல்கிறதுக்கு இல்லை. நான் எஸ்ஆர்எஸ் சப்போர்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக ஃபைனல்ஸில் கேகேஆர் மீட் பண்ணுவோம். இல்லை மீட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், ஏன்னா கேகேஆர் தான். நான் கேகேஆர் சப்போர்ட் பண்ணுவேன், கேகேஆர் தான் ஃபுல் சப்போர்ட். எஸ்ஆர்எச் வந்தால் கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக இருக்கும் ஃபைனல், ஃபைனல் நல்லாயிருக்கும். அதனால் இல்லை, அவங்க பேட்டிங் அந்த அளவுக்கு இல்லை, மிடில் ஆர்டர் தான் இருக்குது. ஓப்பனிங்கும் அவ்வளோ செட் ஆகலை, ஒன்லி மிடில். பவுலிங் நல்லாயிருக்கு பட் பேட்டிங் இல்லை.
எஸ்ஆர்ஹெச் நீங்க ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு வந்து நடராஜனோட பவுலிங் எல்லாம் பெஸ்ட்டா வரும் நான் நம்புறேன். கண்டிப்பா பிசிசிஐ ஃபீல் பண்ணுவாங்க, நடராஜன் நம்ம ஸ்பாட்ல எடுக்கலாம்ங்கறது கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு வருஷம் வருத்தம் என்னன்னா நம்ம சிஎஸ்கே ஃபைனல் மேட்ச் ஆடும் அப்படிங்கறது நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அதே மாதிரி நடராஜனையும் அஸ்வினையும் வந்து எடுக்கலங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு நடராஜன் வந்து அதெல்லாம் தன்னை வந்து எடுக்கலையேங்கிற ஃபீல் பண்ண தாண்டி தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெஸ்ட்டா கொடுப்பாரு. ஐ சப்போர்ட் எஸ்ஆர்ஹெச். தேங்க் யூ ஸோ மச். Absolutely, SRH. I think so. Absolutely, SRH. And they will choose? Not absolutely what I think. We choose absolutely bowling first. Wow. Because this is a spin pitch. Okay. And we have very good, well, bowling attack. Okay. So we will try to restrict them very low. Okay. And we'll chase in very low. You will be having a tough competition today, right? Yeah, definitely. Okay. Because they have also good spinners like Chahal, Ashwin. Yeah. They can perform very well. So okay. Some tough competition we will expect. Okay. Hmm. What do you think, bro? Who will RR is easy. Today? You will win easily. You will win easily. Easily. You are so confident in confidence. That. Okay, thank you. Thank you. So, yaar win pannuvaanga nenikringa sir? SRH da win pannuvaanga. SRH da. Neenga yaarukku support? SRH. Yaar toss win pannuvaanga nenikringa? Toss vandu SRH da nichitirukke. Ellame SRH da. Amma, we are supporters of SRH for today's match. Sir, neenga solunga sir. SRH da. SRH. SRH da. Toss win pannadhu SRH da, match win final win pannadhu SRH da. Amma. SRH da. SRH is going to win. Okay. Who will win the toss today? Most probably SRH. Okay. In finals? Of course, SRH. Only one word answer, SRH. Yeah. Hi, sir. Good evening, madam. Good evening. Yaar win pannuvaanga nenikringa neenga? Naan kandippa SRH da, madam. Okay. 6 varsham kalichu indha vaati SRH cup adipaanga nenikringa? Naanga actually vandu 6 varsham kediyadhu. Naan 2008 la irundhe actually vandu Deccan Chargers la irundhe naan vandu SRH da support pandrom. அது டெக்கான் சார்ஜஸில் பார்த்தீங்கன்னா கில்கிறிஸ்ட்டு சங்கக்காரா எல்லா லெஜெண்டரி பிளேயர் சைமன்ஸு கிப்ஸு எல்லாருமே அங்கே இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் உள்ளே போல் இருந்தாலும் நாங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கப்பு எடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வார்னர் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு, ஒரு சைடு பலமாக இருந்து எங்கள் டீமுக்கு வந்து 2016 கப்பு எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் 2 வருஷம் கொஞ்சம் நல்லா போல இருந்தாலும் சில காரணத்தினால அவர் வந்து எடுக்க முடியுமா போயிடுச்சு. அப்புறம் வில்லியம்சன் வந்து நல்லா தக்க வச்சு 2017-19 ஃபைனல் வந்தோம். சென்னைகிட்ட முடியாத ஒரு பல காரணத்தினால தோத்துட்டோம். இருந்தாலும் இந்த வருஷம் கப்பு எடுப்போம். ஏன்னா வந்து எங்களுக்கு கப்பு எடுத்து கொடுத்த 2 சீசன் பார்த்தீங்கன்னா 2019-16 பார்த்தீங்கன்னா ஆசிஸ், இந்த வாட்டி வந்து எங்களுக்கு பேட் கம்மின்ஸ் ஆஸ்திரேலியா பிளேயர் வந்து கேப்டனாக கிடச்சிருக்காரு. அதனால் இது 3வது டைட்டில் நாங்கள் அடிப்போம்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ஓகே சார். அப்போ 6 இயர்ஸ் கழிச்சு இந்த வாட்டி கன்ஃபார்ம் கப்பு? ஆமாம் மேடம்.
இதை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் வந்து இப்போ ஃபேன்ஸ் கிடையாது, நாங்களாம் வந்து எப்பிலேருந்தோ ஃபேன்ஸு. இதெல்லாம் வந்து இப்போ வாங்கின பனின் இல்லை, 7-8 வருஷம் மாதிரி வாங்கின பனின்னு. கண்டிப்பா வந்து ஆப்வியஸா வந்து எட்டு ஒரு நல்ல ஷாட் கொடுத்தாருன்னா நல்லா பிளே ஒரு 200-250 அடிச்சாக்க கண்டிப்பா சான்ஸ். கண்டிப்பா பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவோம். எங்களோட வந்து பலம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான். ஆக்சுவலா வந்து 130-140 அடிச்சாலும் நாங்கள் டிஃபெண்ட் பண்ற திறமை இருக்கு, பட் 200 மேல அவங்க அடிச்சாங்கன்னா கொஞ்சம் அதுல மைனஸ் இருக்கும். அதனால வந்து பேட்டிங் எடுத்தா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா நினைக்கிறேன் நான். தேங்க் யூ சோ மச். தெரியாதுங்க, அது கொஞ்சம் ரெண்டு பேருமே குவாலிஃபை ஆகி வந்தாங்கல்ல, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எதுவும் ரெண்டு மேட்ச்சும் டஃப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு யார் வின் பண்ணணும்னு ஆசை? எஸ்ஆர்எஸ் தான். ஆமாம். ஓகே, டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஆர்ஆர் தான் வின் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஆனால் பேட்டிங் எடுத்தால் நல்லாயிருக்கும் எஸ்ஆர்எஸ். ஆமாம். ஃபைனல்ஸில் கேகேஆர் கூட யார் வின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ்ஆர்எஸ் தான். எஸ்ஆர்எஸ் தான். 6 வருஷம் கழிச்சு இந்த வாட்டி வின் பண்ணுவாங்க, கப் அடிப்பாங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? ஆமாமா, ஆல்ரெடி ஏன்னா 5 வருஷமா. ஆமா, ரெண்டு கப் இருக்கு. 5 வருஷமா பிளேயர்ஸ் நல்லா இல்லை, ஏன்னா இந்த வருஷம் நல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம பக்க எங்க பக்கம்தான் இருக்கு. ஸோ அதான் அது மூலியமா தான் கப் வின் பண்ண போறேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். Mostly it will go to the SRH only. Okay. I don't think there is another option. They don't have any other option. Oh, they don't have other option. Confirm. Yeah, they have to win the match. They have to win the match. Yes. Okay. They have to win the match and I don't think they have other option. They have to bring the cup to the third one. They have to bring the third cup. Yes, that's correct. Okay. That's correct. They'll bring. Because he's sure. Cummins is sure. Very sure. After 6 years, yes. Do you think SRH is going to get that third cup? Yes, correct. I strongly think that they will bring that cup. Okay, if they win the toss, yes. What do you think they will choose? See, basically what is happening, when they come with the first batting, a lot of spectators will enjoy when they go for the first batting. So I expect them to bat first. Okay. And again start breaking another record. Okay. So that's what I am, but let's hope for the best. What will happen in this side? Okay. That's I feel. Okay, thank you. Yeah, thanks. From my side I feel that they should get it. வரல ரெண்டுமே தோனி நெக்ஸ்ட் இயர் விளையாடுவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா விளையாடணும் ஒரு நெக்ஸ்ட் இயர். ரிட்டையர்மெண்ட்ல ஆகல, விளையாடணும். ஆமாமா. மெகா ஆடிஷன் நடக்குது அடுத்த வருஷம். சோ அதுல வந்து மெயினான ஒரு 4 பிளேயர்ஸ் மட்டும் வச்சிட்டு மீதி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஸ்விட்ச் பண்ணுன்ற மாதிரி. ஆமாமா. இத எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு யார் யாரெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம டீம்ல ஜடேஜா, அப்புறம் ருத்ராஜ், தோனி, அப்புறம் மேபி கான்வே, அது மாதிரி. I don't know actually, maybe I am fan of SRH. Okay. So today, hopefully we will go to the finals. Okay. After 6 years, do you think that today, in today's maybe, match and with KKR, SRH maybe going? Chances is there, na? We cannot say anything. Okay. So you say that SRH is going to... Yes, final. Yeah, I am fan of SRH. So I hopefully... We will go to the finals. Which player do you like the most? Everybody is... I like it. You like everybody? Yes. Okay, sir. Who will win the toss today? I don't know. We'll see. Okay. Just what is your opinion? No. I cannot say like that. Okay, sir. Okay. Thank you. Yeah. SRH. We're coming from Andhra. Tirupati. Okay. 6 வருஷம் கழிச்சு இந்த வாட்டி நெக்ஸ்ட் ஜெனரல்ல வந்து வின் பண்ணுவாங்க, கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இன்னைக்கு ஓபனர்ஸ் நல்லா, இஃப் தே பிளே வெல், ஐ திங்க் தே ஷுட் பி ஏபிள் டு கோ டு ஃபைனல்ஸ். அண்ட் ஃபைனல்ஸ்ல கேகேஆரோட பெட்டரா பிளே பண்ணா, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ், டிராவிஸ் ஹெட், நம்ம அபிஷேக் சர்மா,
ஐ திங்க் ஆர்ஆர் இஸ் எ வெரி குட் காம்படிட்டர் த ஸ்பின் அட்டாக் இஸ் ரியலி குட் ஸோ அவங்க ஸ்பின் பாலிங் தான் இன்னைக்கு மெயினாக டிட்டர்மைன் பண்ண போகுது இஃப் தேர் ஏபிள் டு டேக் விக்கெட்ஸ் தென் ஐ திங்க் தே கேன் புட் ப்ரெஷர் ஆன் எஸ்ஆர்ஹெச் அதர்வைஸ் வில் ஹேவ் அனதர் 230-220 பிளஸ் கேம் டுடே In finals also, we are saying that SRH is going to get... I think so. Yeah, I think so. And we are hoping that SRH will win. And that's why we came so long. Angirindu varom ipo. Okay, sir. Thank you. Thank you. Cricketer, huh? Henrich Claassen. Recently, I really like Henrich Claassen's batting.